இவர் பெயர் ஹார்வுட்ரா. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்ற பணியில் அயராது உழைத்தவரே ஹார்வுட்ரா. மெத்தடிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த இவர் இங்கிலாந்தில் பிறந்தவர். இந்தியாவில் பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் மேலிட இந்திய மண்ணை நோக்கி இளம் வயதில் புறப்பட்டு வந்தார். இவர் ஓர் அரிய பண்பாளர். எக்காரியமாயினும் நிதானத்துடனும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் கனிவான அன்புடனும் அணுகுவார். சிறந்த நிர்வாகி. ஆன்மீக வாஞ்சையுடனும் எதனையும் சாதிப்பதற்கு தளராமல் ஜெபித்தவர். மக்களின் இன்னல்களை அனுபவபூர்வமாக அறிந்து உணர்ந்து அவைகளுக்கு ஏற்றபடி உதவி செய்வார். தன் வாலிப வயதிலேயே சென்னை மாநகரில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆலயங்களை நிறுவினார். இங்கிலாந்தில் இதற்கென்று பெரும் பொருளாதார உதவியையும் பெற்று எழில்மிகு ஆலயங்களை கட்டினார். சென்னை பிராட்வே, வெஸ்ட்லி தமிழ் ஆலயம், வேப்பேரியில் உள்ள இமானுவேல் மெத்தடிஸ்ட் ஆலயம், பெரம்பூர் பேரக்ஸ் சாலையில் உள்ள ஹார்வுட்ரா நினைவு ஆலயம் ஆகியவை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ் சரளமாக பேசும் ஆற்றலும் பிரசங்கம் செய்யும் தாளந்தும் நிரம்ப பெற்றவர். கட்டிடம் கலையிலும் சிறந்து விளங்கியவர். அருட்திரு மேனகன் வில்லியம் கௌடி கெல்லட் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியவர். சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் காலரா என்னும் தொற்று நோய் பரவிய போது மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுக்கு தொண்டு செய்தவர். அந்நோயால் பாதிப்பட்ட ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது தானும் அவ்வியாதியால் தாக்கப்பட்டார். வியாதியின் கொடுமை அதிகரிக்கவே தனது 34 வயதில் மாபெரும் சாதனைகளை கிறிஸ்துவுக்குள் நிகழ்த்தி அமைதியாய் நித்திரையில் ஆழ்ந்தார். கிறிஸ்துவின் பணியில் சமுதாய பணியும் ஒன்று. மக்களுக்கு ஒரு துன்பம் நேரிடும் போது அதை தன் துன்பமாக எண்ணி அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தவர்கள் கிறிஸ்துவ மிஷனரியே என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துவம் அப்படியே செய்தார். நான் படைத்த மனிதன் பாவத்தினால் சாகிறதை பார்க்க முடியாமல் அவர்களுக்கு பதிலாக தன் உயிர் கொடுத்து மனிதனை மீட்டார் என்று ஹார்வுட்ரா முழங்கியிருந்தார். இவர் அதிகமாக பேசிய வார்த்தை இதுவே: மக்கள் நன்மைக்காக நான் எவ்வளவு உதவிகள் செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் ஆண்டவரின் இதயத்தில் இடம் பிடிக்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வசனம் என்னை பாதித்தது. அதனால்தான் இந்த மக்கள் மீது அலாத பிரியம் உண்டானது. இயேசு கிறிஸ்து அழகான வார்த்தைகளை நம் வேதத்தில் உள்ளது. அவரின் மலை பிரசங்கத்தை மனதில் பதியும் வரை படியுங்கள் என்று ஹார்வுட்ரா சொல்லியிருந்தார். இவர் 1871 பிறந்து 1905 மரித்தார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு மாமனிதரை பற்றி பார்க்கலாம்.